Hi friends, welcome to Atri Tingal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா என்னோட dressing table organizing வீடியோ தான் friends பார்க்க போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து என்னோட dressing table. First வந்து field view பாத்துக்கோங்க. இதுதான் என்னோட dressing table வந்து இருக்கு. நான் வந்து bedroom ல தான் வச்சிருக்கேன். ஒரு mirror இருக்கும். Next ஒரு drawer and வந்து ஒரு சின்ன seat இருக்கும். I and you beauty life அப்படி ஒட்டிருக்கேன் பக்கத்துல வந்து ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி ஒட்டிருப்பேன் glitterல இந்த சைடுல வந்து ஒரு ஹூக் மாட்டி நான் என்னோட ஹெட்செட் வந்து ஹேங் பண்ணிட்டேன் ஏனா வந்து கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ண வந்து ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம லாக் ஓபன் பண்ணிரலாம் ஒரு கீ செயின் போட்டுருக்கேன் பாருங்க உள்ள வந்து ফুল வியூ பாத்துக்கோங்க நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன் वार्डरोब और शेल्फ तनिया ना वो अरे पड़े मेल फर्स्ट शेल्फ फर्स्ट वो हेड पेग आर्गनेसर वो वो टी हेग आर्गनेसर यूस पड़ा रोम टाइम सेव आगे नम्बर स्पेसू सेव आगे नेक्स्ट இது வந்து குட்டி பவுச் டக்கன் பக்கத்துல எங்கயாவது போறேனா இந்த பர்ஸ் எடுத்துப்பேன் நெக்ஸ்ட் கொஞ்சம் டிராவல் லாங் டிராவல் அந்த மாதிரி இருந்ததுனா என்னோட வாலெட் எடுத்துப்பேன் இது ரெண்டு வந்து சும்மா பார்ட்டி வாலெட் மாதிரி ஒன்னு வந்து সিলவர் அண்ட் வந்து ஒன்னு கோல்ட் கலர்ல வச்சிருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட்ல இப்ப செகண்ட் ஷெல்ஃப்ல வந்து பாருங்க இப்படி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இந்த பவுச்ல ஃபுல்லு வந்து என்னோட பிந்திஸ் இருக்கு நான் வந்து அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாம் வச்சிருப்போம்ல அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கேன் இதுல வந்து काटन बॉल काटन बॉल्स वो वे पउच नाने पड़े नम वेस्ट जीन वो पड़ला इत वेडिंग एनिवर्सरी यावहार्थम वेडिंग आने पुदस बीच पो अ पड़ोम इतना अगे वो नेक्स्ट इत वो रबर बैंड हेर बैंडे वील पाक्स वो वचर इतना ना इूस पड़े मॉइस्चर इतना डी यूस वो ना पड़े गुड वाइब्स पपाया जेल वो यूस पड़िटे वो लिपस्टिक्स वो आईब्रो पेंसिल्स मत मेकअप ब्रशस अच्छी इत वो पैलेट இதில இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா இந்த ஐப்ரோ பென்சில்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல அதுல வந்து ரெகுலரா யூஸ் பண்றது வந்து தனியா வச்சிட்டு மீதி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டேன் சோ வந்து நம்ம எடுக்கும் போது ரெகுலராக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு பென்சில் தான் எடுப்போம் சோ நம்ம எடுக்கும் போது கன்ஃபியூஷன் ஆகாம கலையாம எடுத்துறலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து நான் திடீர்னு யூஸ் பண்ணனும்னா இந்த ரெண்டு एनवैबेड लिप क्रयान मटा यूस पड़े मतलब वो रेरा दा यूस पड़े नेक्स्ट इत शेल्फ वो रे आगनेसर यूस पड़ी आगने पड़े आगनेसर वो पड़ी फर्स्ट इतना रेरा यूस पड़े कोमोड़ वे वो ना वो बातरूम वे अगर वो तला वर्वे मुड़ेल ना की वि नम्बा सो वो ना इतना रीसंटा बातरूम ना वो तला वर्द அண்ட் வந்து இது வந்து ஒரு சின்ன பெர்ஃப்யூம் மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்மெல் அதனால இது வாங்கி இருந்தோம் இது வந்து ডেইলি யூஸ்க்கு பண்ற லிப் பாம் அப்புறம் வந்து ஒரு நெக்ஸ்ட் இது வந்து மையோ அண்ட் வந்து நம்ம குங்குமம் வைக்கிறதுக்காக பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம்ல அது மேல வைக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு இதும் வச்சிருக்கேன் ஐட்டெக்ஸ் இங்க வந்து ஒரு சின்ன பொட்டு டப்பா வச்சிருக்கேன் நம்ம இந்த கலர்ஃபுல்லா இருக்குல இது வந்து நான் என்னோட பொண்ணுக்கு வச்சு விடுவேன் நானும் யூஸ் பண்ணுவேன் अंड शार्पनर वो टू इन वन नम वो ऐब्रो पेंसिल्स यूस पाक अंड नम लिप क्रयान वो अूस पाक नेक्स्ट वो कुमें कुमचम अत वो लेंस बॉक्स इतनी नमकेट वांग स्टिकर्स अमे वो ना वो अरे पड़े इतनी बॉक्स अरे पड़े टक ना वेपोल मिररो नेक्स्ट मेल वो डेकोटिवी कलर अलोटेटर इत व कलर सार्वजनिक यूस पड़ी पे यूस पड़े यूस पड़े वो ना
நைட்ல வந்து தூங்கும்போது பேங்கிள் வந்து போட்டுக்க மாட்டேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ வந்து நான் நைட் டைம்ல கலட்டி வைக்கிறதுக்காக இந்த டிரா அப்படியே விட்டுட்டேன். வேற ஏதாவது வச்சிருந்தோம் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம். சோ அதனால அந்த மாதிரி இது தனியா விட்டுட்டேன் ஃப்ரீயா. இது வந்து நான் யூஸ் பண்ற ஹேர் சீரம். இது ரெகுலரா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இன்கேஸ் ஏதாவது நம்ம ஃபங்க்ஷனல் டைம் அந்த மாதிரிலாம்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தொடர்ந்து ஹேர் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும், அந்த டைம்ல நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். சோ அந்த டைம்ல மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரோஸ் வாட்டர் வந்து நான் இதில் போட்டு வச்சிருக்கேன். நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ண வந்து ஈஸியாக இருக்கும் ஃபேஸில் டக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது வந்து க்ரீமில் இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலராக நான் டெய்லி யூஸ் வந்து மாய்ஸ்சர் யூஸ் பண்ணிடுவேன். ஒன்று அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் சரி பப்பாயா ஜெல் ட்ரை பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எங்கேயாவது வெளியில் போடுறது ஃபங்க்ஷன் டைமில் இந்த பிபி க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸு இது வந்து மீடியம், இதோட ஷேடு வந்து மீடியம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிபி க்ரீம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ வந்து நான் ஃபேஸ்க்கு வந்து வேற எதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுக்கு பின்னாடி வந்து நெயில் ரிமூவர் வச்சிருக்கேன். இங்கே வந்து டெய்லி யூஸ் பண்ற மாதிரி பிந்தி ஸ்டிக்கு எல்லாம் பொட்டு பாக்கெட் எல்லாமே வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பின்னாடி சைடு வந்து கொஞ்சம் பெரிய பாக்கெட்ஸ் அதெல்லாம் வந்து எல்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா கேட்பாங்க பெருசா அந்த மாதிரி இருக்கிறதுனால வச்சிருக்கேன். இது வந்து சும்மா ஒரு மிரர். இதோட டைம் சரவணா ஸ்டோர்ஸ் போகும்போது அங்கே இருந்தது, நல்லா இருந்ததுன்னு வாங்கி வச்சேன். சரி ஏதாவது டிராவல் டைமில் வந்து யூஸ் ஆகும், நம்மளே கூட வெளியே போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஸோ வந்து இந்த மிரர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ரெண்டு காம்பேக்ட் வச்சுருக்கேன். அண்ட் வந்து ஒரு ஷிம்மரி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருந்தது. இதில் ஒரு ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் வந்து ஒரு பிளஷ் வச்சிருக்கேன். இது இந்த பேலட்ல வந்து பிளஷ் மட்டும்தான் வந்தது. எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஐஷேடோ பேலட் ஒன்று இருந்தது, அது வந்து உடஞ்சிருச்சு. அதுல இருந்து அந்த இதெல்லாம் மட்டும் எடுத்து இதுல அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து டக்குன்னு நம்ம வந்து ஐஷேடோ பிளஷ் எல்லாமே ஒரே இதுல இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ரொம்ப ஐஷேடோலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ரேரா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் டைம்ல மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வந்து இவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து இது ஃபோர் கம்பார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் வந்து நான் பூ வைக்கிற பின்னு, அப்புறம் வந்து குஷி கிளிப் தனியாக, நெக்ஸ்ட் ஹேர் கிளிப் தனியாக, ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரப்பர் பேண்ட்ஸ் தனியாக போட்டு வச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பொதுவாகவே நம்ம எல்லா லேடிஸ் வச்சுருப்போம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி நூலும், நெக்ஸ்ட் வந்து ஊசி இந்த மாதிரி எமர்ஜென்சிக்காக. ஸோ அதே மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன். திடீர்னு எமர்ஜென்சி தேவைப்படணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃபுல்லாக ஹூக் இருக்கு. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் இது பேர் வந்து எனக்கு டக்கு ஞாபகம் வரல, நீங்கள் இது காமிச்சு கூட கேட்டு பாருங்கள். நம்ம வந்து தையலெல்லாம் பிரிப்போம்ல, ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி பிரிச்சோன்னா டக் டக்குன்னு பிரிச்சிடலாம். நம்ம சேஃப்டி பின்ல பிரிக்கிறதோட இதுதான் வந்து ரொம்ப டக் டக்குன்னு பிரியும். ஏன்னா இந்த மாதிரி தான் டைலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க தையல் பிரிக்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா கேட்ச் கிளிப் வச்சிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா வந்து பஃப் வச்சிருக்கேன். மீடியெல்லாம் வந்து நான் கீழே ட்ராவில் வச்சிருக்கேன். நான் பஃப்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து அதெல்லாம் மீடி ட்ராவில் இருக்கு, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த பாக்ஸஸ்லாம் பேங்கிள் வாங்கினா வரும்ல அந்த மாதிரி பாக்ஸ். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஆயில், இது மற்ற இதெல்லாம் ஸ்ப்ரே ஆயில் எல்லாமே அந்த மாதிரி சாக்ஸ் வேஸ்ட் சாக்ஸ்லாம் இருக்குல்ல பாப்பாவோடது, அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அப்போதான் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டோரில் வந்து இந்த மாதிரி எனக்கு பார்பி ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பேன். என்னோட வார்ட்ரூப்லேயும் இருக்கும், ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேயும் இருக்கும். இது வந்து சும்மா இந்த மாதிரி நம்மளுக்கு தாம்பலத்துக்கு தருவாங்களா அது வந்து சும்மா அழகாக இருக்கும்னு சொல்லி இங்கே ஒட்டிட்டேன். அதில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு தான் ஒட்டியிருக்கேன். இது டெய்லியும் டக்குன்னு யூஸ் பண்ணுற மாதிரி செயின் எல்லாம் இந்த இடத்துல ஹேங் பண்ணிட்டேன் ஒரு ஹூக் மாட்டி. நம்ம இது வந்து எப்பயாவது டக் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது. ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். அது வந்து நான் இன்னொரு நாள் வீடியோஸ் போடுறேன். இப்படி தான் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ராவ் பார்க்கலாம். இனியும் வந்து பாருங்கள் அழகாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பேபி சேஃப் கிளாக்கு. இப்போ வந்து குழந்தைங்களாம் விளையா இப்போ நடக்கிற குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஏதாவது கை கேட்டுற இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது இப்போ தான் நான் ரீசெண்டாக வாங்கினேன். அது முன்னாடி வரைக்கும் இந்த ட்ராவ் வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருந்தேன். இப்போ வாங்கின அப்புறம் தான் நான் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் இந்த பாக்ஸ் இந்த சைடில் வந்து குட்டி குட்டியாக எல்லா பாக்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா கிளிப்ஸு, பின்னு, சேஃப்டி பின் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்டார்டிங் இருக்கிறதுல மட்டும்தான் நான் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது. சாரி பின் வந்து போட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஹைலாஷ் கர்ல் பண்ணுறது வச்சுருக்கேன். இது வந்து ஐலாஷ் கலர். நெக்ஸ்ட் இது வந்து
नमिकाल ना क्लीन पड़ा இது வந்து பாருங்க ஆன் பண்ணா நம்ம வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்றது சோ இதுவும் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு நெக்ஸ்ட் இந்த பவுச்சல என்ன வச்சிருக்கேன்னா இது இந்த இது வாங்கி நான் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் யூஸ் பண்ணாம இருந்தேன் இந்த லாக் டவுன்ல தான் எனக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருந்தது த்ரெட்டிங் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றேன் இப்போ நானே பண்ணிட்டு இருக்கேன் த்ரெட்டிங் எனக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஒரு 1 டைம் 2 டைம் கொஞ்சம் பயமா இருந்தது பட் வந்து அதுக்கு அப்புறம் வந்து பழகிடுச்சு ரொம்ப ஈஸியா இருக்கு சோ அதெல்லாம் இதல வச்சிருக்கேன் ஒரு வேஸ்ட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன் சோ இதல வந்து என்னோட ஸ்டட் எல்லாத்தோட அந்த பின் இருக்குல்ல அந்த பின்னாடி போற திருகாணி அதெல்லாம் வச்சிருந்தேன் சோ இதுக்குள்ள வந்து சேஃப்டி பின்ஸ்லாம் வச்சிருக்கேன் சாரி கட்டும்போது யூஸ் பண்றது எக்ஸ்ட்ரா பின்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த சைடு இருக்க எல்லா பாக்ஸ்லயும் போட்டு வச்சிருக்கேன் ஒவ்வொன்றதுல ஒவ்வொன்னு இது ரெண்டுத்துலயும் வந்து எக்ஸ்ட்ரா பஃப் அப்புறம் ஹேர் யூஸ் பண்றது எல்லாமே வச்சிருக்கேன் குஞ்சம் அந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோன் கேஸ் எனக்கு கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மாதிரி போட்டுருக்குது இங்க வச்சிருக்கேன் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு இது வந்து மேக்கப் பிரஷ்ல அந்த இது வந்த அந்த பாக்ஸ் இதுக்குள்ள வந்து என்னோட வாட்ச் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம எதுவும் யூஸ் பண்றதல்ல சோ வந்து அதனால எல்லாமே பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டேன் லாக் டவுன்ல எங்கேயும் போக மாட்டோம் வீட்ல தான் இருப்போம் வாட்ச் கட்டற வேலையே இல்ல அதனால சோ இந்த மாதிரி நம்ம இந்த சேஃப்டி லாக் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பாப்பா குழந்தைங்கனால இழுக்கவே முடியாது எதுவும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இதை நான் சொன்ன மாதிரி குஷன் வச்சிருக்க மாதிரி ஒரு சேரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சேரு இதுக்குள்ளயும் நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து ஏரியா இருக்கு நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற சோப் நம்ம யூஸ் பண்ற சோப் பிரஷ் பேஸ்ட் கிரீம்ஸ் எல்லாமே வந்து நான் இதுக்குள்ளதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்பெக்ஸ் பாக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆல்